எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சிகப்பு அவல் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு திக் அவல் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர். இதை மீடியம் ஃப்ளேமில் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பொடி செய்து எடுத்துக்கலாம். பொடி செய்து எடுத்த அவலை கொஞ்சமாக உப்பு சேர்த்து சுடு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மாவில் எல்லா இடத்துலையும் ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சு எடுத்துக்குவோம். இந்த அவலில் நார் சத்து, கால்சியம், ஜிங்க், மெக்னீஷியம் மற்ற சத்துக்கள் எல்லாமே இருக்குது. இதை நாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே வாரத்தில் ஒரு 3-4 கொழுக்கட்டை, அவல், தோசை இது மாதிரி ஏதாவது செய்து கொடுக்கலாம். சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இட்லி தட்டு அல்லது ஸ்ட்ரீமர் பிளேட் வச்சு இந்த மாவை ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் வெல்லத்தை எடுத்திருக்கேன். கல் மண் இல்லாத வெள்ளமாக எடுத்துக்கோங்க. மாவு வெந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மாதிரி திரித்து பார்த்தா திரிக்க வரணும். நமக்கு மாவு வெந்துருச்சு. இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த சூடு இருக்கும்போதே தேங்காய் துருவலையும் வெள்ளத்தையும் சேர்த்துடலாம். சூட்டோடு சேர்க்கும்போது நமக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா புட்டு நல்லா கிடைக்கும். இதில் ஏலக்காய் தூளும் நெய்யும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். நெய் உங்கள் விருப்பம், தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த அவல் புட்டை நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.